రాధే కృష్ణ, జై బోలో పండరినాథ్ మహారాజ్ కి జై. పాండురంగ 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 పాహిమాం, పండరినాథ 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 రక్షమాం. పాండురంగ 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 పాహిమాం, పండరినాథ 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 రక్షమాం. జై బోలో పండరినాథ్ మహారాజ్ కీ జై. మహాయోగ పీఠే తఠే భీమరథ్య వరం పుండరీకాయ దాతుం మునీంద్రై సమాగత్య తిష్టంతమానందకందం పరబ్రహ్మలింగం భజే పాండురంగం. జై బోలో పండరినాథ్ మహారాజ్ కీ జై. జై బోలో సంత్ శిరోమణి భక్తరాజ్ సంత్ నామదేవ్ మహారాజ్ కీ జై. జై బోలో కైవల్య సామ్రాజ్య చక్రవర్తి సంత్ జ్ఞానేశ్వర్ మహారాజ్ మావులీ కీ జై. జై బోలో ఇంద్రయాణి మాతా కీ జై. జై బోలో మహావైష్ణవ జగద్గురు సంత్ మహావైష్ణవ సంత్ తుకారాం మహారాజ్ కీ జై. తుకారాం మహారాజ్ పురిందుకొల్ల ముడియాద పుదిర్ அவர் உள்ளபடி புரிஞ்சின்றது பாண்டுரங்கன் மட்டும்தான். கூட பிறந்த காணோபாவாலையும் புரிந்து கொள்ள முடியலை, கட்டின மனைவி ஆவலியினாலேயும் புரிந்து கொள்ள முடியலை, ஊர் உலகத்திற்கு புரியலை, யாருக்குமே அவரை புரியலை. அவர் சம்சாரியா, விரக்தரா, சாதுவா, ஆசையில்லாதவரா, ஆசை உடையவரா, ஸ்ரத்தை உடையவரா, இல்லாட்டி எஸ்கேபிஸ்டா, ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியலை. துக்காராம் மகாராஜ் அதை பற்றி கவலையும் படலை. அவர் உண்டு, அவருடைய பாண்டுரங்கன் உண்டு, எல்லாம் பண்ணுறார். ஆனால் மனசு முழுக்க பாண்டுரங்கன் தான். அதனால தான் ஆவலியுடைய பூச்சூடல் அன்னைக்கு கூட அவர் பாட்டுக்கு ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துண்டு, அவர் கடமை என்ன உண்டோ அதை பண்ணிட்டார். அவர் பாட்டுக்கு மரத்தடியில் வந்து உட்காந்துண்டு அபங்கு படிக்கிறார். என்ன அவர் அழகான பக்குவம் பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டில் ஏதான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியிலிருந்து அது நடக்கிற வரைக்கும், அது நடந்த பிறகும், இதை தவிர வேறு தியானமே இருக்காது. இதானே உண்மை? இன்றைக்கி இத்தனை பேர் வருவா, இவளெல்லாம் கவனிக்கணும், இவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணணும், சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், அப்புறம் நம்முடைய பெருமையை பேசணும், நம்முடைய தியாகத்தை சொல்லணும், வரவாளுடைய குடும்ப கதைகளை கேட்கணும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக இன்றைக்கி ரொம்ப ஜோராக நடந்தது, இன்றைக்கி சாப்பாடு அப்படி இருந்தது, இன்றைக்கி அலங்காரம் இப்படி இருந்தது, இப்படி எல்லாம் தற்பெருமை பேசுகிறதுக்கு தானே நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். எத்தனை பேருக்கு பகவத் தியானம் இருக்குது, யோசனை பண்ணி பாருங்க. குற்றமாக சொல்லலை, வரணுன்றதுக்காக சொல்கிறேன். துக்காராம் அவர் மனைவிக்கு என்ன உண்டோ அதை பண்ணுறார். இந்த பூ தொடுக்கிறதுல அவ்வளோ டவுன் டு எர்த் என்ன, அத்தனையும் பண்ணுறார். அதை பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்படியே மறந்துவிட்டு அப்படியே பாண்டுரங்க ஸ்மரணை. அதாவது தன்னுடைய மனைவிக்கு இன்று பூச்சூடல், அவளுக்கு அந்த வளகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கூட அவருக்கு மறந்து போயிடுத்துன்னா எப்படிப்பட்ட ஒரு விட்டலன் தியானம் இருக்கும் இல்லையா? நிஜமாகவே இதை நான் வந்து குருஜி அம்மா கிட்ட தான் பார்த்துருக்கேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், ஆரம்பத்துலலாம் வீட்டிலையே தான் பண்ணுவோம். ஸோ அந்த வீட்டிலையே பண்ணுவோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாம் எடுத்து
ஓரம் கட்டிட்டு ஃபங்க்ஷன்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் டயர்டாக இருக்குது, எல்லாம் நாளைக்கு சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு மூளையில் துணியை அப்படி குமிச்சு வைப்போம். இன்னொரு பக்கம் வந்து அடிக்கின ஓரம் கட்டின அந்த சாமான்கள்லாம் ஓரத்தில் கிடக்கும், அப்படியே அங்கங்கே படுப்போம், ரெஸ்ட் எடுப்போம். அடுத்த நாள் அப்படியே அறத்தூக்கத்துலேயே போய் கொஞ்சம் கொஞ்சமாக மத்தியானத்துக்கு மேலே வேலையை ஆரம்பிப்போம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, முதல் முதல்ல ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழா குருஜி அம்மாத்து நடக்கும்போது நான் அட்டன் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு சின்ன வரண்டா, அப்புறமா ஒரு பெட்ரூம், அப்புறமா அடுத்து வந்து ஒரு கிச்சன், இவ்வளோ தான் அந்த வீடே, இவ்வளோ தான் குருஜி அம்மா வீடு. அதில் நான் முதல் முதல்ல கிருஷ்ண ஜெயந்தி ஆரம்பித்த வீடு வந்து ஒரு அந்த பெட்ரூம் வந்து ஒரு 10x12 இருக்கும் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மேக்ஸிமம் 12x12 இருக்கும். அதிலேயே குருஜி அப்பாவுடைய ஹோமியோபதி மெடிசன்ஸோட ரேக் எல்லாம் உண்டு, அதெல்லாம் எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு அங்கே ஒரு கட்டில் உண்டு, குருஜி அப்பா படுத்துக்கிற கட்டில், அந்த கட்டிலெலாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் ஓரத்தில் அங்கேயே வச்சுட்டு எல்லாம் அழகாக அடுக்கி வச்சு அழகாக கிருஷ்ண ஜெயந்தி விழாவெல்லாம் கொண்டாடணும். அவன் முடித்தோடனே எல்லோரும் அவ்வா கிளம்பியாச்சு, நானும் சரி கிளம்புறேம்மா, எங்கே கிளம்புறாய் அப்படின்னா, ஃபங்க்ஷன் முடிஞ்சு கொடுத்தேம்மா, சந்தோஷமாக இருக்கும், நல்லா நடந்தது. ஆ, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சாச்சு, இந்த கட்டிலெலாம் ஒழுங்காக எடுத்து போட்டுவிட்டு திருப்பி அதெல்லாம் ஒழுங்காக எடுத்து விட்டு போகணும். நான் அப்படி பார்த்தேன், எந்த வீட்லேயும் அப்படிலாம் பழக்கம் கிடையாது, பண்ணுவோம் அவ்வளோதான் ஒழியா, உடனே எல்லாம் ரீசெட்டப் அவ்வளோதான். நான் சொன்னேன் கிருஷ்ணனுக்கு அதெல்லாம் எடுத்து அவன் இடத்துல அவனை வச்சுடு, பூவெல்லாம் எடுத்து வச்சு. அதாவது ஒரு அடுத்த ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததற்கான ஒரு அடையாளமே இல்லாதபடி எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணியாச்சு. நான் நினச்சேன், சே அது என்ன அப்படி கிருஷ்ண அனுபவத்தில் தலைக்க வேண்டாமா, இப்படி உட்காந்து இந்த கட்டில் சரி பண்ணாத சரி பண்ண கோவம் வந்தது. ஆனால் அவன் கோச்சுக்களை வச்சுக்கோங்கோ, அப்போல்லாம் அவ்வளோ தைரிய தில்லு கிடையாது. ஆரம்ப காலத்தில் ஆவலி துக்காராம் கிட்ட சமத்தா இருந்த மாதிரி இருந்தவன் தான், பின்னாடி தான் ஆவலி மாதிரி எகிர ஆரம்பித்தவன் நான். அதுக்கு அப்புறமா அப்படி பழகிடுத்து, இப்படி கொஞ்சம் வருஷங்கள் ஆயாச்சு. ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு வீடு மாறியாச்சு குருஜி அம்மா, அப்போ வந்து அதில் டபுள் பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு வராண்டா, கிட்டத்தட்ட ஒரு 3 பெட்ரூம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு மாறி போனோம். அங்கே எல்லாம் முடிஞ்சது. அன்றைக்கி கொஞ்சம் ஜுரம் வேறு எனக்கு, ஸோ எல்லோரும் கிளம்பி போயாச்சு. சரிம்மா ரொம்ப டயர்டாக படுத்துக்கிறியா, எல்லாம் செட் பண்ணு. அழுகழுகியாக வந்தது, ஒத்த ஆளாக உட்கா, அப்படி ஒரு ரோஷம் வேறு. ஆமாம், அது குருஜிமா வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக தான் சொல்லுவா, படுத்துக்கணும். ஆமாம் ஆமாம், வாஸ்தவம் தான், படுத்துக்கணும் படுத்துக்கணும், எவ்வளோ வேலை காத்தாலேருந்து அவ்வளோதான். நமக்கு ஒன்றே ரோஷம் ருன்னு ஏறிடுத்து, வேகமாக கடக்கடை 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 கடன் ஒரு சோஃபா எடுத்து போட்டு அதை போட்டு இது போட்டு கடக்கடன். இல்லை என்னென்னா டெக்கரேஷன் ஜாலியாக ஒட்டியிருக்கோம் நிறைய, உட்காந்து எல்லாத்தையும் பி மகடு எல்லோரும் போயாச்சு வேறு, உட்காந்து பிச்சு எடுத்து அதான் சொல்லுவேன். திருப்பியும் அந்த இடத்துல ஒரு கிருஷ்ண ஜெயந்தி விழா நடந்ததுக்கான ஒரு தடம் இல்லாதபடி திருப்பி வீடு நார்மலாக அடுத்த அப்படி அவ்வளோதான். ஆனால் அந்த கோவத்தில் பண்ணதில் ஜுரம் விட்டு போயிட்டு வச்சுக்கோங்க, உடம்பெல்லாம் பேர்த்து. ஆனால் நிஜமாகவே அந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவா அது அப்படி தான், அது முடிஞ்சாச்சா இப்படி தான். அந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா முடியும், எல்லோரும் அப்படியே கிளம்புவா பேசிகிட்டு இருப்பா. அதில் குருஜி அப்பா கேட்டேன் 9:30 ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும்னா, ஆ ரைட், அவ்வளோ குருஜி அம்மா போவா கிச்சனில் போவா, அந்த இன்னும் உண்டு சாப்பாடு எடுத்து அப்பா கொடுப்பா. யார் இருக்கா யார் இல்லை அவள்லாம் இருக்காள், அவள்லாம் கவலையே கிடையாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள் அம்மா. நிஜமாகவே அது முடிஞ்சாச்சு, வாட் நெக்ஸ்ட், இப்போ ப்ரெசண்ட்டில் இரு, இவ்வளோ தான். அது குருஜி அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய பாடம். சும்மா சும்மா அந்த பழைய பெருமையை பேசின்னு ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த க்ஷணம் என்ன செய்ய வேண்டும் அதில் தானே மனசு இருக்கணும். அப்போ அத்தனை ஆச்சரியமாக குருஜி மாட்டை நான் பார்த்துருக்கேன். இப்போ துக்காராம் சரித்திரம் சொல்லும்போது அதெல்லாம் புரியறது, அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பண்ணால் அடுத்த நிமிஷம் போய் பாண்டரங்கனோட அபங்கை பற்றி பேசிக்க ஆரம்பிச்சிட்டார். பேசிகிட்டு இருந்தவர் ஆவலி கூப்பிட்டான், திரும்பி வீட்டுக்கு வந்தார், அங்கே திருப்பி அழகாக எல்லாரோடையும் சேர்ந்து பழகினார், சிரித்தார், எல்லாம் பண்ணார். அதாவது இவர் அங்கே போனார் மறந்து போனான்றதே மறந்து போயிட்டார் திரும்பியும், அவ்வளோதான். திரும்பி எல்லாரோடையும் சாதாரணமாக பழகிறார், எல்லோரும் போயாச்சு. சொன்ன இல்லையா, அவ வந்து அந்த பாயசத்தில் மோதிரமா நாணயமா
அப்படின்னு எடுக்கும்போது கடைசியில் பெண் குழந்தை அப்படின்ற மாதிரி வந்துடுத்து. எல்லோரும் போயாச்சு, அவள் போய் படுத்துட்டாச்சு, துக்காரம் படுத்துட்டா. பக்கத்தில் வந்து ஆவலி இப்படி பார்க்குறா. துக்காரம் சலனம் இல்லாமல் இருக்கார். அப்போ ஆவலி கேட்குறா, புவா அப்படின்னா, சொல்லுமா உங்களுக்கு வருத்தமா அப்படின்னா, இவர்கிட்ட எதுக்கு வருத்தம், உங்களுக்கு வருத்தமே இல்லையா யோசனை, நான் ஏன் வருத்தப்படணும், வருத்தப்படாமல் என்ன நடந்தது, எல்லாமே பாண்டரங்க இஷ்டப்படி நடக்குது, இவங்களுக்கு ஒன்று சுருன்னு வர்றது, பாண்டரங்க இஷ்டப்படி நடக்கிறது ஒன்று இல்லை. இந்த கொஞ்சம் கோபத்தை அடக்கிக்கிறேன், இல்லை இந்த பாயசத்துலேருந்து எடுக்கும்போது குழந்தை பெண் குழந்தைன்னு வந்தது, சாதாரணமாக நம்மளோட இதிலெல்லாம் வந்து முதல்ல ஆண் குழந்தை தானே வேணும், ஆண் வாரிசு தானே வேணும்னு சொல்லுவார்களே, அதனால் சொன்னார், ஆணாக இருந்தா என்ன பெண்ணாக இருந்தான்னு, வெறும் ஆண் மட்டும் இருந்தால் உலகம் நடக்குமா, பெண்ணும் அவசியம் தானேம்மா, பாண்டரங்கான் மட்டும் இருந்தால் போதுமா, ருக்குமாயும் வேணும் இல்லையா, ருக்குமாயி இருந்தால் தானே கருணை, பெண்கள் இருந்தால் தானே உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கும், வெறும் ஆண்கள் மட்டுமே இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமா, ஆணும் வேணும் பெண்ணும் வேணும். குருஜியும் அப்பவே சொல்வா, சுவாமிக்கு தெரிஞ்சுதான் ஆண் பெண் இரண்டையும் படைச்சிருக்கா, இல்லாட்டி ஒரே ஆண் ரகமாகவோ இல்லாட்டி வெறும் பெண் ரகமாகவோ சுவாமி படைச்சிருக்கலாமே. அப்போ கேட்குற, எப்படி உங்களுக்கு இப்படிலாம் சொல்ல தோன்றது, ஏன்னா யாருமே அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது பாயசத்துலேருந்து எடுக்கும்பொழுது அது மோதிரம் இல்லாட்டி வேறு ஏதாவது பெண் குழந்தையோடைய சிம்டம் மாதிரி வந்தாச்சுனாலே டென்ஷன் ஆகிடுவா, உடனே டல் ஆகிடுவா, யார்கிட்டையும் பேச மாட்டா, குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் மனைவியை கண்டுக்க மாட்டா, அவள் பெற்றது ஆணாக இருந்தால் பேசுவாள், இல்லாட்டி அவள் திருப்பி பெண் குழந்தையே பெற்றுருந்தானா வேறு கல்யாணமே பண்ணிட்டுருவா, அந்த மாதிரிலாம் உண்டு. ஆண் குழந்தையை பெற்றுக்கிற வரைக்கும் குழந்தை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள், அது கிராமங்களில் ஒரு வழக்கம். அப்போ இவன் சொன்னா, இல்லை நம்மளோடது அப்படி கிடையாது, இப்போ சொன்ன, எதுவாக இருந்தாலும் பாண்டுரங்கனுடைய குழந்தை, ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன, எல்லாமே பகவத் பிரசாதம் தானே அப்படின்னார். ஆவலிக்கு கண்களில் கண்ணீர், எப்படிப்பா நீங்கள் படிக்கக்கூடிய அந்த புராண இதிகாசங்களில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவளுக்கு தெரியல. அப்போ அவர் சொன்னார், புராண இதிகாசங்களில் இந்த மாதிரி நேரடியாக விஷயம் சொல்ல மாட்டா, ஆனால் எல்லாத்த பற்றியும் புராண இதிகாசங்களில் விஷயங்கள் இருக்கும், ருக்மிணி மாதாவினுடைய அவதாரம், அவள் எப்படி கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணின்றாள், ராதிகா ராணியினுடைய பிரேமை, கோபிகைகளுடைய கிருஷ்ண பக்தி, இப்படி எல்லாம் உண்டியே நம்ம நாமதேவர் வீட்டில் இருந்த ஜனி எவ்வளவு அழகாக பாண்டரங்க பக்தி பண்ணுறா, நான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு என்ன தேய்ச்சி விடும் பொழுது இல்லையா அவளி அப்படின்னு இதை சொன்னோடனே இந்த ஆவலின் பேரையும் சொல்லி இந்த எண்ணெய் தேய்ச்சி விட்டதையும் சொன்னோன்னு ஆவலிக்கு வெக்கம் வந்து முகமெல்லாம் சவந்து போயிடுறோம். அப்போ அவர் சொல்கிறார், புராண இதிகாசங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதிலேருந்து நாம் பாடம் படிச்சுக்கணும்மா, எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கா, அதிலிருந்து நாம் சாரத்தை கிரகிச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எல்லாமே பாண்டுரங்கனுடைய அருள்னாலே பிறக்கக்கூடிய குழந்தை தான், நீ நன்னா பெற்று சௌக்கியமாக இருக்கணும், அந்த குழந்தை நன்னா இருக்கணும், இவ்வளவுதாம்மா எனக்கு, எந்த குழந்தையாக இருந்தாலும் எனக்கு பரிபூரண ஆனந்தம்தான், அதில் நீ துளி கூட பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம், நிம்மதியாக தூங்கு, இன்றைக்கி அழகாக உனக்கு பூச்சூடல் நடந்திருக்கு, ஆவலிக்கு ஒரு பெரிய மனசமாதானம், நினச்சிக்கிறேன் என் பூவா நல்லவர் தான், ஆனால் அவன் தான் கெடுத்து வச்சுருக்கான், அவளுக்கு இது புரிஞ்சிக்க முடியலை, இவ்வளோ பெரிய பக்குவத்தை கொடுத்தது பாண்டுரங்கன்னு அவளால் ஒத்துக்கொள்ள முடிகிறதில்லை. இதுதான் உண்மை, பல சந்தர்ப்பங்களில் நிறைய பேரோடு நாம் பழகிறோம், மகாத்மாக்களுடைய விஷயங்கள் சிலதெல்லாம் நமக்கு ஒத்துக்க முடியலன்னு சொல்லுவோம், இல்லாட்டி தெய்வத்து மேலேயே நமக்கு கோபம் வரும், ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த மகாத்மாக்களுடைய அந்த பக்குவத்திற்கு காரணம் பாண்டுரங்கன், வேறு யாரும் அல்ல.
துக்காராம் அவர் பாட்டுக்கு எப்பொழுதும் போல் நாமஜபம் பண்ணிட்டு பாண்டரங்க தியானம் பண்ணிட்டு அப்படி படுத்துட்டார். பொழுது விடிஞ்சது. இப்போ ஆவலிக்கு வந்து வாக்கு கொடுத்ததுனால மலைக்கு போகிறது கிடையாது. தன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு மரம் சொன்னேன் இல்லையா, அந்த மரத்துக்கு எழுதப்பதால் உட்காந்துட்டு இருப்பார். இப்போ இந்த அழகாக அந்த பூச்சூடெல்லாம் முடிஞ்சது. துக்காராம் அழகாக இருந்துட்டுருக்கார். அதனால் இப்போல்லாம் கடையில் உட்காந்துக்கிறார். கடையில் உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு அபங்கம் வாசிப்பார். யாராவது வந்தால் இதானோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வயக்காட்டிலலாம் அந்த அறுவடை முடிஞ்சால் கொஞ்ச காலம் ஒன்று பயிரிட மாட்டா இல்லையா, அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் ரெஸ்ட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயம் வேறு. அப்போ ஒரு ஏகாதசி வர்றது. இன்றைக்கும் மகாராஷ்டிராலெல்லாம் அதுவும் இந்த வார்கரியில் இருக்கவாளுக்கு ஒரு விரதம் உண்டு. ஏகாதசி அன்னிக்கு அப்படின்னா நிர்ஜல உபவாசம் இருப்பார்கள். அதை விட முக்கியமாக காலையில் பாண்டரங்கன் கோவிலுக்கு போயாச்சுன்னா அந்தி சாயும் வரைக்கும் கோவிலில் உட்காந்துண்டு அபங்கம் பாடின்னு இருப்பார்கள். வேறு ஒன்றும் பண்ண மாட்டாள். அதாவது அவள் உட்காந்துருக்கிற பொசிஷன்லேருந்து கூட எழுந்துக்க மாட்டாள். அப்படி அங்கே உட்காந்தாச்சுன்னா கால் கூட மாற்ற மாட்டாள். எந்த பொசிஷனில் ஆரம்பத்தில் உட்காராலும் அப்படியே உட்காந்துண்டு பஜனை பாடுவார்கள். பொசிஷன் கூட மாற்றாமல் அங்கே வேர்த்தாலும் சரி, சத்தம் இருந்தாலும் சரி, கொசுவே கடித்தாலும் சரி, அப்படி ஒரு தீவிரம் அவளுக்கு உண்டு. நம்ம பண்டரீபுரத்தில் ஆஷாட ஏகாதசி அன்னைக்கெல்லாம் பார்க்கணும். மணிக்கணக்காக நின்றுண்டு உபன்யாசம் பண்ணுவாள். இந்த ஜனங்கள் மணிக்கணக்காக வெயிலாக இருக்கும்னு, வெயிலாக இருக்கும் திடீர்னு ஜோன்னு மழை பெய்யும், ஆஷாட மாதம் தானே, அப்படியே உட்காந்துட்டுருப்பா, கவலையே படமாட்டா. பாண்டரங்கள் மேலே அப்படி ஒரு திருட விசுவாசம் அவளுக்கு. நிஜமாகவே அந்த மனசில் எத்தனைக்கத்தனை திருடம் உண்டாகிறதோ அத்தனைக்கத்தனை உங்கள் வாழ்க்கை சுலபமாக இருக்கும். நம்ம எல்லோருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், பிடிச்சது நடந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், கிடச்சது நடந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இப்படிலாம் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் பலகீனமாயிடும். என்ன வந்தாலும் ஏற்றுக்கணும், எப்படி நடந்தாலும் ஏற்றுக்கணும், எது நடக்கலைன்னாலும் ஒத்துக்கொள்ளணும், எது நடந்தாலும் அப்படியே அதை மனசில் வாங்கிக்கணும். எல்லாரும் கைவிட்டாலும் தைரியமாக நிற்கணும், எல்லாருமே கொண்டாடினாலும் அமைதியாக இருக்கணும். பக்குவம்ன்றது இதுதான். அப்படியே நீங்கள் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்படி மரம் எல்லாம் இருக்கு இல்லையா, வெயில் மழை பனி ஆனால் ஒருத்தன் வந்து களையை வெட்டுவான். இந்த மரங்கொத்தி வந்து மரத்தை அப்படி கொத்தி ஓட்ட பண்ணும். மரம் ஒன்றும் பண்ணாங்கே தான் நின்றுட்டுருக்கோம். மரங்கொத்தி மேலே கோச்சிக்கவும் கோச்சிக்காது, அது பாட்டுக்கு தரோரப்பி சகிஷ்ணுனா. சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மிகப்பெரிய ஒரு வாக்கியம், மரத்தை காட்டிலும் பொறுமையாக அப்படின்றார். மரமே பொறுமை. அதை மரத்தை காட்டிலும் பொறுமையாகனா என்னத்த சொல்கிறது, அது வெயிலில் காயும் ஆனால் அது எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும். அவ்வளவு பூ பூக்கும், ஒரு பூவும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அவ்வளவு காய்க்கும் ஒன்றும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அவ்வளவு பழம் நம்மளாம் சொல்வோம், எத்தனை குழந்தைகளை பற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, மரம் அவ்வளோ குழந்தைகளை பற்றிக்கிறது, எந்த குழந்தை அதை காப்பாற்றுறது, அதில் அதோடய குழந்தைகள் தானே அந்த பூ காய் பழம் எல்லாம் அவாவாக எடுத்துன்னு விட. அந்த மரத்துக்கு எனக்கு வயசாக எடுத்து ஏ புதுசாக வந்திருக்கிற மாம்பழமே நீ என்னை காப்பாற்றுனா சொல்ல போகிறது, எவ்வாறு நான் பாட்டுக்கு பூத்தாச்சு காய்ச்சாச்சு ஒன்றை வளர்த்தாச்சு நீ பழுத்தாச்சு யாருக்காது எதையான்னு பண்ணிக்கோ, அவ்வளோதான். எனக்கும் ரொம்ப அழகான ஒரு பக்குவம் மரங்கள். நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பிரமிச்சு போகிற ஒரு விஷயம் அது. இப்போலாம் நல்ல வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் பார்க்கணும், இன்றைக்கி கூட வாக்கிங் போகும்போது காத்தால் அந்த வேப்ப மரத்து வாசனை அப்பா குப்புன்னு, அந்த வேப்பம்பூவோட வாசனை இத்தினோண்டு பூ கண்ணுக்கே தெரியாது என்ன, அது கம்பிட்டு மனம். அதில் தேன் வேறு உண்டு, வேப்பம் தேன் வேறு உண்டு, அதை வேறு எடுப்பா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எடுக்கிறனே சில தேனீக்கள்லாம் உண்டு, அவ்வளோ அழகாக. அதுவும் அந்த வேப்ப மரம் அரச மரம் பார்க்கணும், அப்படியே புதுசாக துளிர் விட்டுன்னு வர. சில மரங்கள்லாம்
இந்த நல்ல கடும் வெயிலில் தான் அழகாக ஜம்முன்னு துளிர் விட்டுண்டு வரும், ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த பக்குவம் நீங்கள் மனசில் தீரமாக திருடமாக பலமாக இருக்கணும். இது ஒன்று தான் இந்த வாழ்க்கையில் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது. நடக்க பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் நாம் நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்கோம். உடனே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே பெரிய பிரச்சனை தெரியுமா, அடுத்த வாழை கண்ட்ரோல் பண்ணணும், மற்ற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும், இப்படி தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். தாம் திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்துக்கொள் அர்ஜுனான்றான் கிருஷ்ணன். உங்கள் கையில் இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய மனசு, இதெல்லாம் தான். உள்ளம், உரை, செயல், உள்ள இம்மூன்றையும் நம்மகிட்ட என்னடா இருக்குன்னா, நம்முடைய உள்ளம் இருக்குது, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது, நாம் செய்யக்கூடிய செயல்கள், இது மட்டும்தான் அண்டர் யுவர் கண்ட்ரோல். நத்திங் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். இது நன்னா புரிஞ்சுக்கோங்க. வெயிலோ மழையோ கொரோனாவோ ஏதாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? ஆனால் கொரோனா காலத்துலேயும் நீங்கள் உங்களை ஜாகிரதைப்படுத்திக்கலாம், நீங்கள் வெளியில் போகாமல் இருக்கலாம், மாஸ்க் போட்டுக்கலாம், இதெல்லாம் தான் நீங்கள் பண்ண முடியுமே ஒழிய வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே பாடம் உங்களை சரி செய்து கொள்ளுதல், உங்களை பர்ஃபெக்டாக மாற்றிக்கோங்க, உங்களை ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க. இப்போ இந்த கொரோனா காலத்தில் கபசுர குடிநீர் குடிங்கெல்லாம் சொல்கிற இதுக்கு, நம்ம இம்யூனிட்டி ஜாஸ்தியாச்சுன்னா கொரோனா டிஸ்டர்ப் பண்ணாது. நன்னா புரிஞ்சுக்கோங்க, எப்படி உடம்பில் இம்யூனிட்டி இருந்தால், நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் நோய்களிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுமோ, மனசில் இம்யூனிட்டி சக்தி வேணும். உங்கள் எண்ணங்களில் இம்யூனிட்டி சக்தி வேணும், அதாவது எண்ணங்களில் நெகட்டிவ் எண்ணங்களை எதிர்க்கக்கூடிய பாசிட்டிவ் எண்ணங்கள் வேணும். செய்கைகள், நெகட்டிவ் செய்கைகளை ஓரந்தள்ளி அதை ஓவர்டேக் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் செய்கைகள் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இதெல்லாம் ஜெயிக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு டேர்ன், ஸோ யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது, ஃபைன் டியூன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே தான் டியூன் பண்ணிக்கணும். என்னால் முடியலை இதெல்லாம் கிடையாது, உங்களை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும், அதற்கு தெய்வம் சகாயம் செய்யும். இதை நன்னா புரிஞ்சுக்கோங்க. துக்காராம் அப்படிப்பட்டவர், அதனால் அவர் பாட்டுக்கு அழகாக பகவத் தியானமெல்லாம் பண்ணிண்டு கடையிலெல்லாம் உட்கார்ந்துக்கிறார். ஏகாதசி, இந்த ஏகாதசிக்கு எப்படி விரதம் இருப்பான்னு நான் சொன்னேன். சாதாரணமாக இந்த விரதத்தை முக்கியமாக காணோபாதான் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா முன்னாடி துக்காராம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அப்போ பல இடங்கள் பல ஊர்கள் போவார். அப்போ வந்து இப்படி கோவிலெல்லாம் அவரால் உட்காந்துட்டு இருக்க முடியாது அந்த காலகட்டத்தில். அப்போ போலோபா என்ன பண்ணுவார், ஏ காணோபா, அவருக்கு வயசாகும்பொழுது போலோபா வந்து காணோபா கிட்ட சொல்லிட்டார், இனிமேல் கோவிலில் உட்காந்து நம்ம குடும்ப குல வழக்கம், நீ வந்து ஏகாதசி விரதம் இருந்து கோவிலில் சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இப்படி ஒரு ஸ்திதி வர்றது கரெக்டாக அந்த ஏகாதசி சமயத்தில் புனேல ஏதோ ஒரு வேலை இருக்குது, காணோபா போயே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வர்றது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் காணோபா. இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுறது, இந்த ஆவலி என்ன பண்ணுறா, துக்காரம் அப்பப்போ இந்த மரத்தடியில் கீழே தானே உக்காந்துண்டு அழகாக அபங்கம் எல்லாம் வாசிக்கிறார். அதனால் என்ன பண்ணுறான், அந்த வைத்தியம் தள்ளிண்டு ஒரு நாள் துக்கா பார்க்குற ஆவலியை வீட்டில் காணல். சரி, எங்கேயாவது பக்கத்து வீட்டுக்கு அதுக்கான போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக அங்கே போய் பார்க்குறார். அங்கே புக் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார். பார்த்தா இவர் எங்கே உக்காந்துண்டு இந்த
அபங்கமெல்லாம் வாசிப்பாரோ அந்த இடத்த அழகாக பெருக்கி சுத்தப்படுத்தின்னு ஆவலி. துக்கா கேட்குறா, எதுக்கு இதை பண்ணிட்டுருக்கா? இல்லை, எங்கள் அப்பா சொல்லுவார் இந்த மாதிரி அபங்கம் புராணங்கள்லாம் வாசிக்கணும், சுத்தமாக இருக்கணும், அதனால் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அப்போ துக்காராம் சொல்கிறார், இந்த வெளிச்சுத்தம் அவசியம் இல்லைம்மா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அசுத்தம் எல்லாமே இந்த அபங்கம், எல்லா பங்கங்களுமே நாசம் பண்ணக்கூடிய அபங்கம் அங்கே பாடுறதுனால சுத்தமாயிடும், அதனால் வெளிச்சுத்தம் அவசியம் இல்லைன்னு. உடனே அப்படி ஆவலி பார்த்தா, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா, துக்காராம் சிரித்தார், எனக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னார். என்ன அப்படின்னு கேட்டார். துக்காராம் சொன்னார், நான் இங்கே உக்காந்துருக்கேன், என் காலில் ஒரு கல்லோ இல்லாட்டி முள்ளோ குத்திரக்கூடாதுன்னு நீ பெருக்கின்றிருக்காய், அதானே அப்படின்னார். அதான் புரியறது இல்லையா அப்படின்னுட்டார். அதுக்குள்ளே திடீர்னு ஆவலிக்கு ஒரு இடுப்பு வலி வந்துடுத்து, பிரசவ வேதனை மாதிரி. அவள் துடிக்கிறத பார்த்தோன்னே துக்காராமால் தாங்க முடியல, ஏன்னா அவருடைய ஹிருதயம் அவ்வளவு கோமளமாக எடுத்து, யாருடைய கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய மனசு அவருக்கு இல்லை. நிஜமாகவே மகாத்மாக்கள் ரொம்ப கடோரமாக தெரியவா, அது கல்லுக்குள் ஈரம் போல அவளுடைய காருண்யம் ஒளிஞ்சின்ட்ருக்கும். மற்றவாள்லாம் வெளி வேஷம், வெளியில் ஐயோ பாவம்லாம் சொல்ல வழிய, ஹிருதயத்தை ஒன்றும் அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் இவருக்கு உடனே கடகட கடகடன்னு ஓடுறார் அந்த மோட்டியமாயி இருக்காளே நாவுஜியோட பாட்டி. அவள் நடுவில் ரெண்டு நாள் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அதுக்குள்ளே அவளுக்கு ஒரு அப்படியே ஆயிடுத்து குடு குடு ஓடி போய் அவளை கூட்டுண்டு வந்துட்டா. அவள் வந்தா பார்த்தா இவளை உட்கார வச்சுட்டு தான் போனார் வீட்டில். பார்த்தா வச்சுனா ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் பிரசவிக்கிறதுக்கான அந்த வலி இல்லை, இது இது ஏதோ ஒரு வாயு பிடிப்பு மாதிரி இருக்குது, கேஸ் ட்ரபிள் தான் சொல்லிவிட்டு அவள் ஏதோ அந்த மருந்தெல்லாம் ஏதோ கொடுத்தா. ஆனால் அதுக்குள்ளே துக்காராம் ரொம்பவே பதறிட்டார். இது தன் மனைவி அப்படின்றதுக்காக இல்லை. அப்போ ஆவலி சொல்கிறா, கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் எப்படி ஆகிட்டேன்னு. இல்லைம்மா, நிஜமாகவே தாய்மை வசத்தி எவ்வளவு கஷ்டங்கள் நீங்கள் படுறீள், அந்த வலி எவ்வளவு கஷ்டம், இதுக்கு நடுவில் கூட நீ வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருந்தாய். நிஜமாகவே மாத்ரு தேவோ பவ, தாய்மை தான் உலகத்தின் மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹா அப்படின்னு ஏதோ விட்டத்தை பார்த்து நான் விட ஆரம்பிச்சுட்டா. ஆவலி கேட்டா, என்னாச்சுப்பா இவ்வளோ சொல்லிட்டு ஏன் அடறேள் அப்படின்னார். அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்னு உங்க நீங்கள் அனுமானத்துக்கு விடுறேன், மீதி நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா, நிச்சயமாக ஆவலிக்கு பிடிக்காத பதில் தான். பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, 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 பஜே பாண்டுரங்கா. நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா,
பஜே பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா 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 இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா 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 துக்கா ஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா துக்கா ஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா 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 ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய் ஜெய் போலோ சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாமதேவ் மகாராஜ் கீ ஜெய் ஜெய் போலோ இந்திரயாணி மாதா கீ ஜெய் ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மௌலி கீ ஜெய் ஜெய் போலோ மகாவைஷ்ணவ ஜகத்குரு சந்த் துக்காராம் மகாராஜ் கீ ஜெய் ராதே கிருஷ்ணா.